இன்றைக்கு முதலீட்டு கலந்து நம்ம பேச போற தலைப்பு, அமேசான் மூலம் அமெரிக்கா மீது சீனா நடத்தும் விதை போர். விதைகளை வச்சுக்கிட்டு என்ன போர் செய்ய முடியும்னு நீங்க கேட்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தணும் பல பேர் ஆச்சரியப்படலாம். அதன் விளைவுகள் என்ன, அதை எப்படி செய்ய முடியும், இதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். அமெரிக்கால அமேசானுடைய டெலிவரி நெட்வொர்க் மூலமாக ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு சீனாவிலிருந்து விதை பாக்கெட்டுகள் போய் சேர்கின்றன. அதை அவங்க ஆர்டரே பண்ணல. அதில் இருக்கக்கூடிய விதைகள் என்ன என்பது அவங்களுக்கு தெரிய கூட தெரியாது. இந்த மாதிரியான விதை பாக்கெட்டுகளை ஆயிரக்கணக்கில் அமெரிக்கா சீஸ் பண்ணி இப்ப டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்று அமெரிக்கா கூர்ந்து ஆராய்ந்து வருகிறது. அமேசான் அமெரிக்காவில் விற்பனையாகும் விதை பாக்கெட்டுகள் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டதாகவும் மேனுஃபேக்சர் பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்று ஒரு கண்டிஷனை இப்போ விதிச்சிருக்காங்க. சீனாவிலிருந்தோ கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்தோ விதை பொருட்கள் அமெரிக்காவில் வராமல் இருப்பதற்கு அமேசான் முழு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதையும் மீறி சீனா இன்னொரு யுத்தியையும் ட்ரை பண்ணுது. பொருட்களுக்கு வேற லேபிள் ஒட்டி அதுக்குள்ள விதையை வச்சு அனுப்புறாங்க. அப்ப விதைகளை கொண்டு அமெரிக்காவில் சீனா ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்த நினைக்கிறது என்பதுதான் இதன் மூலம் தெளிவாகிறது. இந்த விதைகள் என்ன என்று பார்க்கும்போது விஷ செடிகளாகவும் அல்லது வீட்ஸ் களைகளை ஏற்படுத்தக்கூடிய விதைகளாகவும் இருக்கலாம் என்பது இப்பொழுது உள்ள நம்பிக்கை. அமேசான் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு சற்றே தாமதமாகத்தான் வந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். அமேசான் சிஸ்டத்தை எப்படி மிஸ்யூஸ் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் பூராவும் இருந்து வருகிறது. அதுக்கு பிரஷிங் ஸ்கேண்டல்னு ஒன்று சொல்லுவாங்க. அமேசான் மூலம் வணிகர்கள் ஆர்டர்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க முதல்ல அந்த பொருளுக்கு. எப்படின்னா அவங்களே சில வாடிக்கையாளர்களை ஏற்படுத்தி அவங்கள ஆர்டர் பண்ண வைப்பாங்க. அந்த ஆர்டர்ல மதிப்பில்லாத பொருட்களை அனுப்புவாங்க முதல்ல. அந்த பொருட்களை வந்து அமேசான் டெலிவர் பண்ண உடனே யார் அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணனோ அவனே அமேசானை பிரைஸ் பண்ணி நிறைய ரிவ்யூஸ் எழுதுவாங்க. இதன் மூலமாக மற்ற அமேசான் கஸ்டமர்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வண்ணம் இந்த வணிகர்களே ஒரு பிம்பத்தை வடிவமைப்பாங்க. அதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. இந்த பிரஷிங் முறையை யூஸ் பண்ணி அமேசான் மூலமாக சீன நிறுவனங்கள் நேரடியாகவும் கிழக்கு ஆசியாவில் உள்ள அவங்களுடைய அசோசியேட்ஸ் மூலமாகவும் இந்த மாதிரியான நச்சு விதைகளை அமெரிக்கா உள்ள தள்ள பார்க்குறாங்க. ஒரு பக்கம் ஆர்டர் பண்ணாதவங்களுக்கு அனுப்புறாங்க, இன்னொரு பக்கம் ஆர்டர் பண்ணு வைக்கிறாங்க மற்றவங்களை. வேணும்னே அதை விலையும் மலிவாகவும் விற்கிறாங்க. உதாரணத்துக்கு அமெரிக்காவில் $10 விற்கக்கூடிய விதை பாக்கெட்டை இவங்க $1.5 விற்பாங்க. இது ஏதோ ரொம்ப மலிவாக அமேசானில் கிடைக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அமெரிக்க விவசாயிகள் அதை ஆர்டரும் பண்ணுறாங்க சில பேர். ஸோ ஒரு பக்கம் ஆர்டர் பண்ணாதவங்களுக்கு விதைகள் அனுப்புகிறாங்க, இன்னொரு பக்கம் அந்த ப்ராடக்ட்டுக்கு போலியான ஒரு பிம்பத்தை அமெரிக்காவில் வடிவமைக்கிறாங்க, மூணாவது விலையை ரொம்ப கம்மியாக வச்சு தவறான விதைகளை அமெரிக்கா உள்ள அனுப்புகிறாங்க. விதைகள் சார்ந்த ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒரு சர்ச்சை இருந்துட்டு தான் வருது. ஆனால் இன்று ஒரு நாடு தழுவிய ஒரு எஃபர்ட்டை எடுத்து இன்னொரு நாட்டில் போய் இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துறது, அதுவும் வணிக சிஸ்டம் மூலமாக இதை பண்ணுறதுங்கிறது இதுவரை நடக்காத ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு அமெரிக்க அரசும் அமேசானும் இணைந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறது. ஆனால் அவங்க எவ்வளோதான் முற்றுப்புள்ளி வைக்க நினைச்சாலும் இவங்க புதுசு புதுசாக வழியை கண்டுபிடிச்சி அந்த நாட்டினுடைய விவசாயினுடைய வாழ்வாதாரத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது உள்ள நிலைமை.
இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த நாட்டிலையும் வரலாம். அதனால விதைகளை வாங்கும் போது எல்லோருமே கவனமாக, யார்கிட்ட வாங்குறோம், அவங்களோட கிரெடிபிலிட்டி என்ன, அவங்க என்ன மாதிரியான விதைகளை நமக்கு விற்கிறாங்க, அது எப்படி ஏற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது புரிஞ்சு வாங்கணும். சீனா அமேசானை கொண்டு அமெரிக்கா மீது தொடுத்திருக்கும் இந்த விதை போர் ஒரு வித்தியாசமான ஒரு போர், ஆனால் விபரீதமான ஒரு போர் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. தொடர்ந்து முதலீட்டுகளை பாருங்கள். இது மாதிரியான டாபிக்ஸை பற்றி தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். இது உங்கள் களம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.